ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான எளிய பரிகாரம். அதாவது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த பரிகார முறை மிக மிக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நிஜமாகவே எளிமையான பரிகார முறை தான். தொழில் செய்கிற இடத்துல ஏற்படும் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அதிகமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் இல்லையா. இருந்தாலும் அதனை போக்குறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு மிக மிக உபயோகமானதாக இருக்கும். இதை வந்து சில பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ தொழிலில் வந்து பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்ட்டு சில பேர் சில பரிகார முறையை முயற்சி பண்ணி செஞ்சுருப்பாங்க. சில பேர் அதை வந்து செய்யாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகார முறை அப்படின்றதுனால நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அன்பர்களே, உண்மையாக ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயத்துக்கும் பலன் உண்டு. நம்பிக்கையோடு செய்யணும், தொடர்ந்து செய்யணும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயமாக பலன் அளிக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக இது இருக்கும். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். சிலருக்கு என்ன வியாபாரம் செஞ்சாலும் விருத்தி அடையாத மாதிரி தோஷம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் குளிச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி பால், தேன், ஏலக்காய், இந்த கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு ஆகிய அஞ்சையும் கலந்து ஒரு புதிய கிண்ணத்தில், ஒரு புதுசாக கிண்ணம் வாங்கி அந்த கிண்ணத்தில் வச்சு மற்றொரு கிண்ணத்தில் வந்து பஞ்சாமிரதத்தை படைச்சி வழிபடணும். அப்போது அஞ்சு முகம் கொண்ட வெள்ளி விளக்கை ஏற்றணும். பிறகு சிறிது பஞ்சாமிரதத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தொழில் பண்ணுற வியாபார தளத்தில் உள்ள முக்கிய வேலையாட்களுக்கு அதை கொடுக்கணும். இந்த மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தால் தொழிலில் நஷ்டம் வராது, உங்களுக்கு சுபிட்சமான விஷயங்கள் நடக்கும். அப்படி செய்ய முடியாதவங்களுக்கு இன்னொரு பரிகார முறையும் இருக்குது, அதை சொல்கிறேன், அதை மேற்கொள்ளுங்கள். நவ தானியங்களை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் கடை வாசலில் கட்டுங்க. எனக்கு தொழில் நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கல்லாப்பட்டியிலையும் போட்டு வைங்க. அதே மாதிரி நவதானியத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்களுடைய கல்லாப்பட்டியிலையும் போட்டு வைங்க. உங்களுடைய வியாபாரம் பெருகும். இது மிக மிக ஒரு எளிமையான பரிகார முறை அன்பர்களே. இதை மேற்கொள்ளுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல பல விஷயங்கள் பலனுள்ளதாகவே நடக்கும். நம்ம எவ்வளோ பரிகார முறை செஞ்சாலும் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய ஒரு ஆழ்ந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் இல்லையா. இது எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த ஒரு எண்ணத்தையும் நிலையாக ஸ்ட்ராங்காக, அதாவது நிலையாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்பர்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான பயனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் குடும்பத்துலேயும் பல சுபிட்சம், மங்களம், சிறப்புகள், நன்மைகள், இறைவனோட அருள் பூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் அகதீசாய நமஹ.